இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் ஹேக்கிங்னா என்ன, எதற்காக ஹேக்கிங், எப்படியெல்லாம் ஹேக்கிங் பண்ணுவாங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஹேக்கிங்னா என்ன, நம்மளோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், டேட் ஆஃப் பர்த், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் போன்ற தகவல்லாம் நம்மளே அறியாமல், நமக்கே தெரியாமல், நம்மளுடைய அனுமதி இல்லாமல் திருடி மற்றவங்க பயன்படுத்துவதற்கு பேர் தான் ஹேக்கிங். இந்த ஹேக்கிங் வேலையை செய்கிறவங்க ஹேக்கர்ஸ். ஹேக்கர்ஸ் பொதுவாக மூன்று விதமாக இருப்பாங்க. ஒன்று ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ், ரெண்டு பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ், மூணு கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். சட்டத்துக்குள்ளே உள்ள ஓட்டையை கண்டுபிடிக்கிற மாதிரி டெக்னாலஜிக்குள்ளே உள்ள ஓட்டையை இந்த ஹேக்கர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோன் கம்பெனிக்காரங்களை வச்சுக்குவோம். அந்த ஃபோன் கம்பெனிக்காரங்க தன்னுடைய ஃபோன் டிரான்சாக்ஷன்ஸ், தகவல்கள், டேட்டாஸ், அக்கௌண்ட்ஸ், ஃபைல்ஸ் எல்லாமே அவங்க சர்வரில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஹேக்கர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, அந்த சர்வருக்குள்ளே போய் அவங்களோட தகவலை திருடிடுவாங்க. திருடிட்டு அந்த கம்பெனிகிட்டே போய், இதை பாரு உங்கள் சர்வரில் ஓட்டை இருக்குது, இந்த தகவலெலாம் நான் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே பணம் வாங்கிக்குவாங்க, இல்லைன்னா அவங்க கம்பெனிலேயே வேலைக்கு சேர்ந்துக்குவாங்க. இப்படி செய்கிறவங்களுக்கு பேர் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். நேர்மையாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஹேக்கிங் வேலையெல்லாம் செய்வாங்க. அப்போ பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் யாருன்னு பார்க்கலாமா? பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் வந்து தகவல்களை திருடி எதிர் கம்பெனிக்காரங்களுக்கு விற்பாங்க, இல்லைன்னா அந்த கம்பெனியிலேயே பிளாக்மெயில் பண்ணி காசை சம்பாதிப்பாங்க. இந்த ஒயிட்லேயும் சேராமல் பிளாக்லேயும் சேராங்க, நடுத்தரமாக இருக்கவங்க தான் கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல ஓகே, இதெல்லாம் விடுங்க, காமன் மேன்கிட்ட அவங்க என்ன தான் பண்ணிடுவாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்டு, பேங்க் டீட்டெயில்ஸு, ட்விட்டர் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு, பேங்க்லேருந்து பணம் எடுக்கிற முதற்கொண்டு எல்லாத்தையும் திருட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெயிட் வெயிட், நான் வாட்ஸ்அப்பில் என்கிரிப்ஷன் மோடு ஆன் பண்ணியிருக்கேன், ப்ரௌசரில் இன்காக்னிட்டோ மோடு தான் யூஸ் பண்ணுவேன், என்னை எப்படி ஹேக் பண்ண முடியும் அப்படி தானே கேட்குறீங்க? ஏன்ப்பா, இதெல்லாம் கண்டுபிடிச்சவனே டெக்னாலஜி தெரிஞ்சவன், அவனே டீக்ரிப்ஷன் பண்ண தெரியாதா? ஓகே, மொபைலை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். முதல் ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணணும், வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. தேர்ட் பார்ட்டி ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது. சில ஆப்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, முக்கியமாக குரோம், கூகுள், பேங்கிங் ஆப்ஸு, நீங்கள் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுற எல்லா ஆப்ஸும் அப் டு டேட்டுக்கு வந்து அப்டேட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல் சாஃப்ட்வேர் ஓஎஸ் அதுவும் அப்டேட்டாக வச்சுக்கணும். தேவையில்லாத ஆப்ஸு, இந்த மேக்கப் ஆப்ஸு, தேவையில்லாத ஆப்ஸை டவுன்லோட் பண்ணதை நிப்பாட்டினாவே நம்மளுடைய பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். உங்களுக்கு தேவையான ஆப்ஸை தவிர மீதமுள்ள எல்லா ஆப்ஸையும் பேக்ரவுண்டில் ரன் பண்ண விடாமல் ஆஃப் பண்ணி வைங்க. யூஸ் பண்ணாத ஆப்ஸ் இருந்தால் அந்த ஆப்ஸை ஃபோர்ஸ் ஸ்டாப் கொடுத்து ஸ்டாப் பண்ணி வைங்க. எப்பயும் போல் இல்லாமல் உங்கள் பேட்டரி வந்து சீக்கிரம் ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா, இல்லைன்னா உங்கள் ஃபோன் சூடாயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு ஆப் வந்து பேக்ரவுண்ட்லேயோ இல்லை ரன்னிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பேட்டரி சேவரில் போய் அந்த ஆப் என்னன்னு கண்டுபிடிச்சி தேவையில்லைன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், இல்லைன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகாமல் ஸ்டாப் பண்ணி வைங்க. நைட்டு தூங்கும்போது உங்கள் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. உங்கள் மெமரி கார்டு இல்லை சிம் கார்டை யூஸ் ஆகலைன்னு தூக்கி போட்டுறாதீங்க, அதை உடச்சி யாரும் யூஸ் பண்ண முடியாத அளவு உடச்சி தூக்கி போடுங்க. உங்கள் மொபைல் சர்வீஸ் கொடுக்கணுன்னா கம்பெனியில் சர்வீஸ் கொடுங்க, இல்லைனா தெரிஞ்சவங்கள்கிட்ட சர்வீஸ் கொடுங்க. நீங்கள் ஆல்ரெடி டெலீட் பண்ண வீடியோஸ் ஃபோட்டோஸை உங்கள் ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கிறதுக்கு நிறையா சாஃப்ட்வேர் வந்துருச்சு, அதனால் நீங்கள் தெரிஞ்சவங்கள்கிட்ட மொபைலை
டவுட் கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். தெரியாதவங்ககிட்ட கொடுக்க வேணாம். மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பார்த்து கொடுங்க. தெரியாத இடத்துல சர்வீஸ் கொடுக்காதீங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து மொபைலில் சேவ் பண்ணி வைக்காதீங்க. பின் நம்பரும் சேவ் பண்ணி வைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு, கேமராவை ஹேக் பண்ணுவாங்களான்னு பார்த்தோம்னா, பழைய ஃபோனில் அது வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு, பட் இப்போ கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு பேர் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, ரிமோட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல். அது வந்து ஏதாவது ஒரு ஆப்புக்குள்ளே வச்சு சாஃப்ட்வேர் மாதிரி ரெடி பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி அட்ராக்ஷனை வச்சுருப்பாங்க. நம்ம ஈஸியாக மேக்கப் கிட் மாதிரி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுவோம், அந்த ஆப்புக்குள்ளே இது ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுவோம், நம்ம யூஸ் பண்ணி விட்டுருவோம். அது வந்து நம்ம எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருவோம். வீடியோ, ஆடியோ, ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருப்போம். அது வந்து எல்லாத்தையும் அலோவ் ஆகி கேமராவும் ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆப்ஸ் நம்ம பார்த்து பேட்டரி சேவரில் போய் எந்த ஆப் ரொம்ப ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம டெலிட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ஹோட்டலில், ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்டில் ஃப்ரீ ஒய்ஃபை இருக்கும், பப்ளிக் ஒய்ஃபை, அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த டயத்தில் நம்ம பேங்கிங் டிரான்சாக்ஷன் எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு பொருள் ஆன்லைன்லேருந்து வாங்கக்கூடாது, நம்ம ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் எதுவுமே பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 90 நாட்களுக்கு மேலே ஒரு சிம்மை யூஸ் பண்ணலைன்னா அந்த சிம் கார்டோட ஃபோன் நம்பர் இன்னொருத்தருக்கு ஜெனரேட் ஆயிரும். ஸோ அந்த சிம் கார்டை வச்சு அவரை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம சிம் கார்டு அசோசியேட் வித் பேங்க்கில் இருந்துச்சுன்னா அந்த பேங்க்கில் இருக்க நம்பர் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடணும். அதை வச்சு அவர் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சிம் நம்பரு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது லிங்க்கில் இருந்துச்சுன்னா அதை நான் வந்து கேன்சல் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு, சோசியல் மீடியாவில் உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுவீங்க, குறிப்பாக டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இந்த மாதிரி இடத்துல ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுவீங்க. இது எல்லா பேரும் பார்ப்பாங்க. உங்கள் வீடை சுற்றி 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 ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க, உங்களோட வீடு எப்படி இருக்குன்றத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போய் டூர் போயிட்டோம்னா டூர் போயிட்டோம் அப்படின்றத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. யூனிஃபார்ம் போட்டு ஃபோட்டோ கொடுத்துருப்பீங்க, எந்த ஸ்கூலு, எந்த ஏரியா, எந்த டவுனு, எந்த சிட்டியில் இருக்கீங்க, எந்த பக்கம் உங்கள் வீடு இருக்குது எல்லாத்தையும் அவங்க அறியறதுக்கு நீங்களே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க, சொந்த கால்லே சூனிய வைக்கிற மாதிரி. ஓகே, நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் கேட்ச் பண்ணிக்கோங்க. ஹேக்கிங் பண்ணாமல் சந்தோஷமாக வாழுங்க. தேங்க்யூ. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.